ஹலோ எவ்ரிவன், ப்ரீடிங் ரிலேட்டடாக நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டொமஸ்டிகேஷன் அண்ட் ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன். இது சிலபஸில் அப்படியே வேர்டிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேஷன்னா என்னென்னா, வைல்ட் ஸ்பீசிஸ் இருக்குல்ல அதை நம்ம எடுத்து கல்டிவேட் பண்ணுறது தான் டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு காட்டு விலங்கு எப்படி நம்ம வீட்டு விலங்கை வளர்க்குறோம், அதுதான் டொமஸ்டிகேஷன். ஓகேங்களா? அதேவே கிராப்பில் பண்ணுறது. ஓகே, இதில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது, நேச்சுரல் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். இப்போ நேச்சுரல் டொமஸ்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த க்ராப்பே அந்த கிளைமேட்டுக்கோ இல்லைனா அந்த சாயிலுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் நேச்சுரல் டொமஸ்டிகேஷன். ஆர்டிஃபிஷியல் டொமஸ்டிகேஷன் என்னென்னா, இப்போ மேன் நம்ம வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, அதை ஆர்டிஃபிஷியல் டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஜெர்ம்பிளாசம், ஜெர்ம்பிளாசம் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹெரிடிட்டி மெட்டீரியலாக தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஜெர்ம்பிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம் டோட்டல் ஆஃப் ஹெரிடிட்டி மெட்டீரியல், தட் இஸ் ஆல் தி அல்லீல்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் க்ராப் ஸ்பீசிஸ் அண்ட் வைல்ட் ரிலேட்டிவ்ஸ். அதாவது க்ராப் ஸ்பீசிஸில் அதோடைய வைல்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அல்லீல்ஸையும் சேர்த்துனது தான் ஜெர்ம்பிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெர்ம்பிளாசம் ஃபைவ் டைப்ஸ் இருக்குங்க. என்னென்னா, லேண்ட் ரேஸ், அப்சல்யூட் கல்டிவர்ஸ், மாடர்ன் கல்டிவர்ஸ், அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன்ஸ், வைல்ட் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி அஞ்சு டைப்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா லேண்ட் ரைஸ். லேண்ட் ரைஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முன்னாடியே இருந்திருக்கா, ஸோ அதை ப்ரிமிட்டிவ் கல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேண்ட் ரைசஸ் அப்படின்ற போது என்னது, வைல்ட் ரிலேட்டிவ்ஸாக. ஸோ இப்போ வைல்டு ஃபார்ம்ல இருக்கும்போது அதாவது ஜென்டிக் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஜென்டிக் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அது பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு நல்லா ரெசிஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து ப்ராட் ஜெனட்டிக் பேஸ் இருக்கும். ஆனால் ஜெனட்டிக் பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கனால யூனிஃபார்மிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஈல்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வைல்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இப்போ இருக்க ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை க்ராஸ் பண்ணி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை வந்து நம்ம கொண்டு வருவோம். செகண்ட் ஒன் என்னென்னா அப்சல்யூட் கல்டிவர்ஸ். அப்சல்யூட் கல்டிவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போது ரீசண்டாக ரொம்ப ஒரு ஹையில் இருந்த வெரைட்டிஸை தான் வந்துட்டு அப்சல்யூட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன்ட் பாஸ்ட். ஆனால் இப்போது அந்த வெரைட்டி ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு புது வெரைட்டி வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது பாப்புலர் இயர்லியர், நவ் ரீப்ளேஸ்டு பை நியூ வெரைட்டி, அதுதான் அப்சல்யூட் கல்டிவர்ஸ். தேர்ட் ஒன் என்னென்னா மாடர்ன் கல்டிவர்ஸ். அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு நியூ வெரைட்டி வந்துருக்குல்ல, அதுதான் மாடர்ன் கல்டிவர்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும், ஹை ஈல்டிங் வெரைட்டியாக இருக்கும், யூனிஃபார்மிட்டி எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும், ஆனால் அடாப்டபிலிட்டி எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மாடர்ன் கல்டிவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னென்னா அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன்ஸ். அதாவது இன்னும் அந்த வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணலை, இப்போ அதில் வந்துட்டு ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதாவது ப்ரீ ரிலீஸ்டு வெரைட்டிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன்ஸ், நாட் எட் ரெடி ஃபார் ரிலீஸ், இன்னும் அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை, அதுதான் அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்ன, வைல்டு ஃபார்ம்ஸ். வைல்டு ஃபார்ம்ஸ்னால் நமக்கு தெரியல, அப்போ பழைய காலத்தில் அப்போ இருந்தது தான் வைல்டு ஃபார்ம்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும், ஹைலி ரெசிஸ்டன்ட் டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இந்த அஞ்சு தான் வந்துட்டு ஜெர்ம்பிளாசம் டைப்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் லேண்ட் ரேசஸ்ஸு, இன்னொன்று அப்சல்யூட் கல்டிவர்ஸ், இன்னொன்று மாடர்ன் கல்டிவர்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன்ஸ், இன்னொன்று வைல்டு ஃபார்ம்ஸ். ஓகேங்க. இது போக அடுத்து ஒரு ஒரு கான்செப்ட் என்னென்னா ஜீன் பூல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் பூல்னால் அதே மாதிரி தாங்க, முன்னாடி இந்த ஜெர்ம் ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, அதே தான். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன், அதோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஜீன் பூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செட் ஆஃப் ஆல் ஜீன்ஸ் ஆர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எனி பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீசிஸ். இந்த ஜீன் பூல் கான்செப்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருனா, ஹேர்லேண்ட் அது டிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 ஜீன் பூல் கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஒரு மூணு டைப் இருக்குது, என்னென்னா ப்ரைமரி, செகண்டரி, இன்னொன்று டெர்ஷியரி. ப்ரைமரி அப்படின்னா GP1 சொல்லுவாங்க, இதை ஜீன் பூல் 2, இதை ஜீன் பூல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரைமரி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், ஃபர்டைல் ஹைப்ரிட்ஸாக இருக்கும். அதுவே செகண்ட் வந்து ரிலேட்டட் ஸ்பீசிஸ், இது க்ளோஸ்லி ரிலேட்டட், இது ரிலேட்டடு. இங்கே எப்படி இருக்கும், பார்ஷியலி ஃபர்டைலாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு ஸ்பெஷல் டெக்னிக் ஏதாவது புதுசாக தேவைப்படும் இந்த தேர்டு ஜெனட்டிக் புல்க்கு. இதோடது எப்படி இருக்குன்னா ஸ்டெரைல் ஹைப்ரிட்ஸாக இருக்கும். அதாவது ப்ரைமரினால் க்ளோஸ்லி ரிலேட்டட், செகண்ட் ஒன் வந்துட்டு ரிலேட்டட், தேர்ட் ஒன் வந்துட்டு நீ ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அப்புறம் அடுத்தது ஃபர்டைல் ஹைப்ரிட்டாக இருக்கும், பார்ஷியலி ஃபர்டைலாக இருக்கும், தேர்ட் ஒன் ஸ்டெரைல் ஹைப்ரிட்ஸாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க ஃபஸ்ட் ஜெர்ம்பிளாசம், சரி டொமஸ்டிகேஷன் அண்ட் ஜெர்ம்பிளாசம். இதுக்கப்புறம் ஜெர்ம்பிளாசத்தை எப்படி கன்சர்வ் பண்ணுறதுன்றக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ.